ஒரு அப்பா அம்மா ஒரு பெண் வந்து பார்க்குறாங்க, அந்த பெண்ணுக்கு தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு எல்லாம் சரியாக வருது, ஜாதகம் கரெக்டாக வருது, அந்த குடும்பம் வருது, எல்லா விவரமும் கரெக்டாக இருக்கு. ஒன்று மிஸ் மாறி வருது, இரட்டை பிறப்பு, அவங்க கூட பிறந்தது ஆண் அப்படின்னு வருது. ரொம்ப குழம்புறாங்க, இது வரலையே சரியில்லையே எப்படி என்ன பண்ணுறது, விட்டுருங்க அதான் சரியாக வரல, அதையும் அப்படி பெருசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு மாதம் கழித்து அப்பா அம்மா மட்டும் வராங்க. சரி, திரும்ப அதே ரேகையை கையில் எடுத்துட்டு வராங்க. சரி, இது பார்க்கணும் சொன்னாங்க. போனோம் ஒரு மாதம் முன்னாடி வந்தோம், பார்த்தப்ப எதுவும் கிடைக்கல, அதனால தான் சரி இப்போ வந்து பார்க்கலாமா, சரி பார்க்கலாம் தானே, ஓகே பார்க்கலாம்ண்ணா. அப்போ அவங்க சொன்னது தான் ஸ்பெஷல். அப்போ என்ன வழக்கமாக அதே தான் திருப்பி பார்க்கும்போது அதே போல் தான் வருது, அதான் கிடைக்கும். அப்போ ரெட்டப்பிறப்பு ஆண் கூட பிறந்தது, ஆமாம் அது ரெட்டப்பிறப்பு தான், கூட பிறந்த ஆண் தான், பொண்ணுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் போயிட்டோம்னாங்க. இது இல்லை விஷயம், இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அத்தை பையன் அவன், ஆமாம், அந்த பையனை பொறுத்த வரைக்கும் தாய் மாமன் மகள் இவ, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரெட்டப்பில்ல. எப்படிங்க இதை சரி பண்ணணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் அனாதை ஆயிடுவீங்கன்னு அந்த பசங்க போயிடும், ஓடிடும் ஓடிடும். இல்லை புரியுது புரியுது, இறந்துடும் இறந்துடும். எல்லா சம்பவங்களுக்கு காரணம் தனி மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே முதன்மையாக வச்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக எடுக்காம சுயநலம் காரணமாக சுயநலமாக எழுதி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, அது மேலே அந்த கவனம் கொஞ்சம் அந்த பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்காமல் விட்டுட்டா நல்லது. அப்படியா? ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா வந்து தன் பையனை கூட்டிகிட்டு வராங்க, பையனுக்கு தான் பார்க்குறேன். பார்க்கும்போது சின்ன பையனா 18 வயசு இருக்குமா? கரெக்டாக எப்படி சொன்னீங்க? இல்லை சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான். இல்லை 10 சொல்லியிருக்கலாம். ஆமாம் ஆமாம், ஆனால் 18 வயசு அந்த பையனுக்கு. ஒரு பையனை ஒரு அம்மா கூட்டிட்டு வராங்கன்னா அவருக்கு அந்த வயசு தான் இருக்குங்கிறத மாதிரி அடிச்சிங்க. ஆமாம் அடிச்சு. இதே தான் பையனுக்கு படித்தேன், அவன் என்ன மாதிரி படிப்பான், அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் படித்து முடிச்சாச்சு 18 வயசு. அவங்க அடுத்த எந்த டவுட்டும் கேட்கல, திருமண காட்டம் பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு என்ன வயசு? 18 வயசு. பொது காண்டத்தில் படிக்கும்போதே அவனுடைய திருமண வயசு வரும்போது ஒரு மகாலட்சுமி உங்களுக்கு மருமக, அதாவது இந்த பையனுக்கு மனைவியாக வரும்னு படிச்சேன். எனக்கு திருமண காண்டம் பார்க்கணுங்க. நானே கேட்டேன், 18 வயசு தாங்க ஆகுது, இவன் படிப்பானா, எப்படி படிப்பான், என்ன துறையில் படிப்பான், வேலைக்கு போவானா, வெளிநாடு போவானா, இங்கேயே வேலை பார்ப்பானா, இவ்வளோ கேள்வி வரிசையில் இருக்கும்போது நேராக ஸ்கிப் ஆகி ஏங்க ஜம்கட்டில் போறியுது கேட்கும்போது, இல்லை 16 காண்டம் ஒருத்தருக்கு இருக்கும் தானே? என்னது 16 காண்டம்? ஆமாம் இருக்கு. அதில் அந்த திருமண காண்டம் இருக்கும் தானே, இவனுக்குன்னு ஒரு திருமணம் இருக்கும் தானே, அதை படிங்களாங்க. அது ஏன் எதிர்கேலாம் கேட்குற, நேராக நான் கேட்டால் அந்த காண்டத்தை படிச்சிட வேண்டியதானே, அந்த துணி அது. அதாவது அந்த திருமண காண்டம் படிச்சிட்டேங்க, எதுக்காக இந்த பையனுக்கு அவங்க திருமண காண்டம் பார்க்குறாங்க, இந்த திருமண காண்டத்தில் அந்த சம்பவம் வந்துருச்சு, அந்த மகாலட்சுமி இவனுக்கு மனைவியாக வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் அந்த அம்மா பெரிய வசதியான குடும்பத்து பெண் அவங்க. அப்போ ஒரு ஒரு பெரிய பிரச்சனை எதிர்நோக்கி அவங்க இருக்கும்போது பக்கத்து வீட்டு பெண் ஒன்று இருக்குது, பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு 15 வயசுன்னு வச்சிங்களேன். அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வந்து இருக்கு, ரொம்ப காலமாக முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனை. இந்த அம்மாவோட அண்ணன் வரவே மாட்டாரான் இவங்க வீட்டுக்கு, அவர் வந்துட்டாரான், பெரிய நிலம் சொத்து ஊர் பக்கத்தில் சொத்துக்கு, அவரே வந்து முடிவே இல்லாமல் இருக்குது, எல்லாரும் வந்து பேசி யார் யாருக்கு என்னென்னு சொல்லுங்கள், அதை முடிச்சுக்கலான்னு அவங்க அண்ணன் இறங்கி வந்து பேசினாங்க அன்னைக்கு. இப்படி ஒரு முறை அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அடிக்கடி வருமா, பக்கத்து வீட்டு போனால் வராதில்ல, வரும் தானே. வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாராம், இந்த மாதிரி ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்தால பேங்க் லோனு இன்றைக்கி வர சொன்னாங்க, போனால் சேங்க்ஷன் ஆகிடுச்சு. சரி சரி. அப்போ அந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணு இருக்கும்போது தான் நல்ல செய்தி நம்ம வீட்டுக்கு வருது. ஓ, அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த பொண்ணு பேர் மகாலட்சுமி.
சரி, அது பேர் மகாலட்சுமி, நல்லா இருக்கு. இப்போ எப்படியாவது இந்த பொண்ணை மருமகளாக்கினோங்கிற அதான் எண்ணம். ஆனால் காலம் இல்லை, எப்படி பார்த்தாலும் என்ன குறைஞ்சபட்சம் 8 வருஷமாவது இருக்கு. 8 வருஷம் இதை ஹேண்டில் பண்ணும் பண்ணும் தானே, இன்னைக்கு பேசி முடிக்க முடியாது. வயசு 18 தான் அந்த பொண்ணு 15 தான் இருக்கு. அப்போ திருமண காண்டத்தில் அந்த குறிப்பு வந்ததும் இவங்களுக்கு அப்படியே பேர் இப்படி வந்துருச்சே, இந்த பொண்ணாக தான் இருக்கணும், எப்படி இதை சரி கட்டுறது, இதுதான் அந்த அம்மாவுடைய மிகப்பெரும் கொஷின் மார்க். ஏன் 18 வயசில் அவங்க இந்த பையனுக்கு எவ்வளோ காண்டம் இருக்கும்போது அதெல்லாம் அதை மட்டும் பார்க்குறாங்க திருமண காண்டத்துக்கு வந்தாங்க. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அந்த எதிர் வீட்டு இருக்காங்கள அவங்க வாடகை வீடு, அவங்க அந்த வாடகை வீட்டில் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீட்டை அவங்க விலைக்கு வாங்கினாங்க. நல்லா இருக்கு, யார் வச்சுருந்தாங்களோ அந்த அவங்கள்ட்ட பேசி அந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்போ நீங்களே இருந்தீங்கிற மாதிரி, அதாவது என்னமோ இவங்களுக்காக வாங்கின மாதிரி இல்லாமல் விலைக்கு வந்தது வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த டெனண்ட்டை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா பார்த்துங்க. ஸோ அந்த காண்டத்தில் அந்த பெண்ணோட குறிப்பு வரும்போதெல்லாம், அந்த பெண் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நடந்த சில நல்ல சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எப்படியாவது அந்த பெண்ணை வந்து தனக்கு மருமகள் ஆக்கிக்கணுங்கிறதுல அந்த அம்மா பண்ண வேலைகள் அவ்வளோ டெக்னிக்கல், அதுங்களை அவங்களே சம்மதி வைக்கணுமே. அப்போ ஒரு நாள் ஒரு அம்மாவை கூப்பிட்டு வராங்க, அவங்கள பார்த்தாலே தெரியுது அண்டர் மிடில் ஃபேமிலின்னு, நல்ல லட்சணமா இருக்காங்க, பார்த்தோன்னு வசதி தெரியல. இவ்வளோ பெரிய வசதியான ஒரு அம்மா கூட்டிட்டு வரவங்க மாதிரி இல்லையா அவங்க? இல்லை இல்லை இல்லை, ஜென்ரலாக அப்படி தானே இருக்கும். ஒரு பெரிய இடத்து பெண்மணி வரும்போது அவங்களுக்கு நிகராமல் இருக்கிறவங்கள தான் கூட்டிட்டு வருவாங்க, பழக வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இவங்க அப்படி இல்லையே அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு தான் ரேகை கொண்டு வந்தாங்க. படிச்சுட்டு பார்க்கும்போது அந்த குறிப்பான அதை சரியாக இருந்தது, மாறி இல்லை. மாறி இருந்தால் தான் எனக்கு உங்களுக்கு அது மாறி இல்லை, நேரடியாகவே நல்லா இருந்தது குறிப்பு. பட் அந்த அந்த இடத்துல கூட எந்த வார்த்தையும் நான் நேரடியாக அர்த்தம் சொல்லலை, ஏன்னா அப்படி சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல ரெண்டு பேருக்குமே கல்யாண வயசாக இருந்தால் பட்டுன்னு சொல்லிடலாம், இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது சொன்னேன். இன்னும் 7-8 வருஷம் இருக்குது மினிமம். ஆமாம், இந்த இடத்துல வந்து அப்படியே வருதேங்கிறத அந்த அர்த்தத்துக்கு சொல்ல முடியாது. ஆனால் நான் பாட்டை படிக்க படிக்க அந்த அம்மா அதுக்கு அர்த்தம் புரியுது. அந்த புரியுது, ஏன்னா 2-3 தடவை வந்துட்டாங்க. சரி சரி, அதனால் அதுக்கு அப்படி வரும் எப்படி சரியாக நீங்கள் அர்த்தம் சொல்லுங்கிறாங்க. நான் குறைச்சி சொல்கிறேன், ஏன் குறைச்சி சொல்கிறேன்னா அதை அப்படியே சொல்லிடக்கூடாதுன்னு. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த இடத்துல சொன்னா அந்த அம்மாவை தப்பா நினைப்பாங்க, இவங்க இதுக்குதான் கூப்பிட்டு வந்தாங்களோ அப்படி வரும்ல ஒரு கேள்வி. எதுக்கு நம்மளை வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்து பொண்ணுக்கு ரேகை வச்சு இவங்க பாக்குறாங்கிறதுக்கு தப்பான ஒரு அர்த்தம் புரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அர்த்தத்தை எல்லாம் குறைச்சி சொல்றேன். அந்த அம்மா விட மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓகே, நான் என்னுடைய இதுல இருந்து இறங்கி வரவே இல்லை கடைசி வரைக்கும் சொன்னேன். பட் அது நடந்துதான் தெரியாது, ஏன்னா சம்பவம் நடந்தே 4-5 வருஷம் தான் இருக்கும், கல்யாணத்துக்கு இன்னும் 3-4 வருஷம் இருக்கு. ஸோ அது நடந்ததான்னு எனக்கு தெரியாத விஷயம் இது. பல விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் முடிஞ்சு, இதுக்கு முன்னாடி சொன்ன இன்சிடென்ட்லாம் முழுக்க முடிஞ்ச விஷயம், இது வந்து முடிஞ்சதான்னு தெரியல. பட் திருமணம்ங்கிறது எப்படிலாம் அந்த கல்யாணம் முடிச்சு ஆண்டவனுடைய விதியில் முடிச்சு எப்படிலாம் போடப்படுதுன்னு சொல்றேன். ஆமாம், அதுக்காக சொல்ல வந்தேன். ஒரு ஆச்சரியமான சம்பவம் அது. புரியுது, நல்லா இருக்கு. எனக்கு ஒரு அது ஒரு அப்புறம் என்ன ஆச்சு முடிவு அது தெரியல. 3-4 வருஷம் போல ஆச்சு. 3-4 வருஷம் என்ன உங்களுக்கு கல்யாண விஷயம் வந்திருக்காரு? புரியுது புரியுது புரியுது. சம்பவம் மட்டும் இப்படி. ஆமாம், அதாவது வீட்டை விலைக்கு வாங்கினதான் ரொம்ப டாப். இதுதான், அதுதான், அதான் இந்த இடத்துல நடந்ததுல முக்கியமான விஷயம். அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அடிக்கடி மாறுவாங்க, வாடகை வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அம்மா அந்த வீட்டை வாங்கினது தான் இதில் பெரிய மிகப்பெரிய கதை திருப்பம். அதாவது அப்பா 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 ஒரு பெண்மணிங்கிறவங்க எவ்வளோ பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க பாருங்க. குந்தி தேவி மாதிரில இருக்காங்க, நல்லா இருக்கு. அதை விட ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்காமல் விட்டுட்டா நல்லது. அப்படியா? நல்லா இருக்க இந்த டீலிங், நல்லா இருக்க. இல்லை சொல்கிற புரியுது, ஏன்னா அதில் வந்து அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா
நேர விரயம் ஒன்று வரும். நான் ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்து நான் தீர்க்கிறேன்னு இறங்குனீங்கன்னா நேர விரயம் வரும். நாம் என்ன செய்யணுமோ அதை விட்டுருவோம். புரியுது. அதை போக்கில் விட்டுட்டா அது எங்கேயாவது போய் நிற்கும். அவ்வளோதான். விதி வழியே மதி மதி வழியே. அப்படி ஒரு சம்பவம் தான் இது. இப்போ நான் சொல்ல போகிறது, ஒரு அப்பா அம்மா ஒரு பெண் வந்து பார்க்குறாங்க. அந்த பெண்ணுக்கு தான் பார்க்குறாங்க. அவங்க தமிழர் தான், தமிழக நாட்டு தமிழர் இல்லை. ஸோ அவங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு எல்லாம் சரியாக வருது, ஜாதகம் கரெக்டாக வருது, அந்த குடும்பம் வருது, எல்லா விவரமும் கரெக்டாக இருக்குது. ஒன்று மிஸ் மாறி வருது, இரட்டை பிறப்பு, உன் கூட பிறந்தது ஆண் அப்படின்னு வருது. அது இல்லை, ரொம்ப குழம்புறாங்க. இது வரலையே, சரியில்லையே, எப்படி என்ன பண்ணுறதுன்னு. விட்டுருங்க, அதான் சரியாக வரல, அதையும் இப்போ பெருசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டான். போயிட்டாங்க. ஒரு ஒரு மாதம் கழித்து அப்பா அம்மா மட்டும் வராங்க. சரி, திரும்ப அதே ரேகையை கையில் எடுத்துகிட்டு வராங்க. சரி, இப்படி பார்க்கணும் சொன்னாங்க. போனோம், ஒரு மாதம் முன்னாடி வந்தோம், பார்த்தப்ப எதுவும் கிடைக்கல, அதனால தான் சரி இப்போ வந்து பார்க்கலாமா, பார்க்கலாம் தானே. ஓகே பார்க்கலாம்ண்ணா. அப்போ அவங்க சொன்னது தான் ஸ்பெஷல். ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தப்ப ரெண்டு சோடே மூணு சோடே படிச்சிங்க, அதையே திருப்பி படிக்க முடியமாட்டாங்க. சரி, நான் என்ன சொன்னேன், அதான் படித்தாச்சு அதில் இல்லையே, அப்புறம் எதுக்கு அதையே பார்த்துக்கிட்டு வேற பார்ப்போம்னு. இல்லை நீங்கள் அதை பாருங்களேன். அப்போ என்ன வழக்கமாக அதையே தான் திருப்பி பார்க்கும்போது அதே போல தான் வருதும், அதான் கிடைக்கும். அப்போ ரெட்டை பிறப்பு ஆண் கூட பிறந்தது. ஆமாம், அது ரெட்டை பிறப்பு தான், கூட பிறந்த ஆண் தான். பொண்ணுக்கு தெரியாது, அதனால நாங்கள் போயிட்டு வந்தாங்க. பொண்ணுக்கு தெரியாது. ஆ சரி, தான் ரெட்டை பிறப்புங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. தெரியாது, கூட பிறந்த ஆணுங்கிறது இந்த விவரமே தெரியாது. ஓ சரி சரி, இது இல்லை விஷயம். இந்த வார்த்தை ஒரு கூட்டில் வளர்ந்தவர்கள் ஒன்றிணைந்தே வாழ்வார்கள். அவங்க அப்படின்னாங்க. இல்லை இதுக்கு அர்த்தம் எப்படி சரியாக சொல்கிறது தெரியல. ஒன்றா வளர்ந்தவங்க ஒன்றாவே வாழ்வாங்கன்னு அர்த்தம் அப்படின்றதும் அப்படியே பார்க்குறாங்க. அதை தடுக்க முடியாதா? ஏன் இதையா தடுக்கிறீங்க நீங்கள்? ஒன்றாதான் வாழ்வாங்கன்னு இருக்க, இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதனால தான் அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த ரெட்டை குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, அந்த பேரண்ட்ஸ் அந்த ஆண் அவருடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லை. சரி, இவருக்கு அந்த ரெட்டை குழந்தை பிறந்ததான் அவங்க அக்கா வந்து கேட்குது. ரெட்டை பிறப்பு தானே, ஒரு குழந்தை எனக்கு கூட நான் கொடுத்துரு, நல்லா இருக்கு கேட்குறது அக்கா. அக்கா அக்கான்னா அம்மா வச்சே. அப்போ அது கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாதே. யோசனை பண்ணிட்டு ஆண் குழந்தை கொடுத்துட்டாங்க. ஏன்னா பெண்ணை தர மாட்டேன், பெண்ணு செல்லம் இல்லை, அதனால் பெண்ணை வளர்க்கலான்னு வச்சுக்கிட்டு ஆண் குழந்தைய தத்து கொடுத்துட்டாங்க. இது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுன்னா ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இவங்க வெளிநாட்டு தமிழர், நம்ம நாட்டு தமிழர் இல்லை. எல்லாம் பிழைப்புக்காக எங்கெங்கே நாட்டில் இருக்காங்க, எந்த சொந்தக்காரங்களும் கூடியே இல்லை, யாரையும் யாரையும் பார்த்துக்கிட்டு இல்லை. இங்கேருந்து ஃபோன் பண்ணி ஏதாவது தகவல் சொன்னால் தான் தெரியுமே ஒழி அதர்வைஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை யாருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஒரு சிலரும் இறந்துட்டாங்க. நல்லா இருக்கு, புரியுது. யாருக்கும் தெரியாது இந்த சம்பவம். இன்னைக்கு தெரிஞ்சது இவங்க அந்த அந்த அவரோட அக்காவுக்கும் இவருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் தெரியும். வேற யாருக்கும் இந்த சம்பவம், ஏன்னா தெரிஞ்சவங்கள வயசாக இறந்துட்டாங்க. என்னன்னா அக்காவுக்கு தத்து கொடுத்தாங்கல்ல, இந்த பொண்ணுக்கு படிக்கிறேன், இந்த பொண்ணு வெளிநாடு போவோம், வெளிநாடு போய் திருமணம் பண்ணிட்டு வாழணும்னு. இது போகுது. இப்போ இந்த வந்தாங்கல்ல ரேகை எடுத்து போயிடுச்சு. அப்ப ரேகை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பையன் தெரியுங்களா, அக்கா வளர்த்த பையன், அவன் தான் வெளிநாட்டில் இருக்கான். அவனோட தான் வாழப்போகுது. அவனோட தான் வாழப்போகுது. சரி, அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழப்போகுது. சரி, இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அத்தை பையன் அவன். ஆமாம், அந்த பையனை பொறுத்த வரைக்கும் தாய் மாமா மகள் இவ. ஆமாம், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரெட்டை பிள்ளை. எப்படிங்க அது? அது தூக்கி வளர்த்தது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? தூக்கி வளர்த்ததுனால எடுத்து யார் தூக்கி வளர்த்து? ரெண்டு பிள்ளைகள ஒரு பிள்ளையை தூக்கி வளர்த்தாங்கல்ல. அதாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது, என்ன ஆச்சரியங்க. அதாவது இவங்க இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க.
ஆனால் காலம் அதுக்கு ஒத்துழைக்கலை. அந்த பொண்ணு வெளிநாடு போகுது. இவங்க யாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்க ஆசை கிடையாது. எல்லாருக்குமே வெளிநாடு போகணும்னு ஆசை. ஏன்னா இங்கே அவங்களுக்கு ஜீவாதாரம் இல்லை. ஸோ இந்த பொண்ணுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அவன் அங்கே ஏற்பாடு பண்ணுறான். யாரு? அங்கே அவங்க அக்கா வளர்த்தது இல்லை, வளர்த்தது அந்த பையன் தான் லண்டனில் இருக்கான். அவன் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இந்த பொண்ணை வர சொல்லிட்டான். ஆனால் இவங்க யாருமே அவளுக்கு அவனுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேனே, அது இந்த பொண்ணு அவனை பொறுத்த வரைக்கும் தாய்மாமன் பொண்ணு. ஆமாம், இந்த பொண்ணுக்கு அவன் அத்தை பையன். இது என்ன பார்மகளை பார்ப்ப கதை மாதிரி அப்படி இருக்கு அந்த கதை இருக்கு. ரெண்டு பிள்ளைங்க பிறக்கும், மாறி வச்சோன்னு சிவாஜிக்கு தெரியாது. சிவாஜி என்னை தேடுவார், ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஒரே அப்படி கிடையாது, இது நிஜம். அதாவது இல்லை, தெரியாதெல்லாம் இல்லை, அக்காவுக்கு தானே பையனை கொடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ரெட்டை பிறப்பு, வளர்ப்பால் வேற வேற இடத்துல வாழ்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த ரெண்டு பசங்களை கூப்பிட்டு நீங்க ரெட்டை பிறப்பு, உங்களுக்குள்ள முறை இல்லை, முறை இல்லை, நீங்க கல்யாணம்லாம் பண்ணி வாழக்கூடாது, வாழக்கூடாது, இந்த உண்மையை சொல்லி தான் இந்த கல்யாணத்தை தடுத்தா தடுக்கணும், தடுக்கணும். நான் என்ன சொன்னா, ஒருவேளை நீங்க அந்த உண்மையை சொல்லி அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டா யாராவது உயிர் போறதுக்காக வாய்ப்பாயிடும், பரவாயில்லையான்னு. சரி, வேற ஆமா, ஒண்ணு அவங்களுக்கு செஞ்ச தப்போட மனசு வருத்தம், தப்பா போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களை சாகடிச்சிடும், வாழக்கூடாது. இதை சாதிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன வளர்ப்பால் அவங்க யாரோ யாரோ உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். பிரச்சனைக்குரிய ஆள் நீங்க தான், அவங்க கிடையாது. அவங்க எதுவும் தப்பு பண்ணல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க உயிரோட வாழணும்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. ஏன்னா சுவடியில் இருக்கிற வார்த்தை, ஒரு கூட்டில் வளர்ந்தவர்கள் ஒன்றிணைந்தே வாழ்வார்கள். இது என்ன டைட்டில் மாதிரி இருக்கு, ஒரு கூட்டில் வளர்ந்த. ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா விதி? கலியுகம், கலியுகம் டைட்டில் கொண்டு அங்க முடிச்சிட்டீங்களே. எது வேணா நல்லா இருக்கியா? நல்லா எது வேணா நடக்கும் சொன்னாங்க. இந்த இடம் இதுக்கு நான் தீர்வு சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு நீங்க தீர்வும் கண்டுபிடிக்கவும் முடியாது. நான் அதை தான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை சரி பண்ணணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் அனாதை ஆயிடுவீங்கன்னு. அந்த பசங்க போயிடும், ஓடிடும், ஓடிடும். இல்லை புரியுது, புரியுது, இறந்துடும், இறந்துடும். தவறு. ஆமாம் ஆமாம். அதாவது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்கள் ரெட்டை பொறுப்புன்னா அவங்க அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. எப்படி யோசிச்சு பார்க்குறோம்? ஐயோ ஐயோ அம்மா. அப்போ அதை தான் சொன்னேன் நான், நீங்கள் இதை சால்வ் பண்ண நினைக்காதீங்க. ஒன்று மறந்துருங்க, பிறப்பால் அவங்க யாருங்கிறது உங்களுக்கு மூணு பேருக்கு தான் தெரியும், அவ்வளோதான் இல்லையா? ஆனால் வளர்ப்பால் அவங்க வேற, அவங்க அப்படியே வாழட்டும். இதை திருத்தன்னு நினைச்சிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இழந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அனாதை அனுப்பீங்கன்னு. எது நன்மை, எது உங்களுக்கு பாசிபிள்? உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் தான் அவங்க வாழ்கிறாங்க, வாழ்ந்துட்டு போட்டோம் அவங்க. ஆமாம், வேணா ஒன்று செய்யுங்க, செத்துப்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு போங்கண்ணா. ஐயா ஐயா, கோபத்தில் பேசுகிறேன். சரி, புரியுது புரியுது புரியுது. பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு. ஆமாம், அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அதனால நீங்கள் போய் தொலைங்க. நல்லா இருக்கு, இதை அப்படியே விட்டுருங்க, அவங்க நல்லா வாழட்டும். நீங்கள் சாவர வரைக்கும் தான் இந்த பிரச்சனை உயிரோடு இருக்கும். நீங்களாம் செத்து போட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. சரி சரி சரி, அதுக்கு பிறகு அதை யாரும் யாரும் வேற யார் அதை பற்றி கேட்க போறா? அவங்களுக்கும் தெரியாது. இங்கிருந்து தொடங்குவது, அங்கிருந்து தொடங்கினாதான் பிரச்சனை. இவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்க ரெண்டு பேர் போறதுக்கு. ஆமாம், நீங்களாம் போய் தொலைங்க. இதை எடுத்து பார்த்தா பூர்வ ஜென்மத்தில் உங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, சொல்ல முடியாது. அது வரைக்கும் நான் போல, ஏன்னா அவங்க இதுலேருந்தே மீள்ல. புரியுது புரியுது புரியுது, இந்த விஷயத்துலேருந்தே மீண்டு வரல. பெருசாக ஏதாவது தீர்வு சொல்லுவீங்கன்னு நினச்சி வந்தீங்களான்னு கேட்டேன். இந்த தீர்வு தான் சரியான தீர்வு. இதிலெல்லாம் புத்திசாலித்தனத்தை காட்டவே கூடாது. விட்டு கொடுத்து போகும் தன்மை நீங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க நல்லா வாழ்வாங்க. இதை தவிர வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா மோசமான விளைவுகள் வரும். அவங்க வாழ வேண்டியவங்க, அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். புரியுது. இதையாவது சொல்லி அவங்களை சாகடிக்கிறத விட ஒன்றும் மறந்துடுங்க, இல்லைன்னா நீங்கள் செத்து போங்க. ஏன்னா நீங்கள் அது உண்மைதான். ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனைக்கு உயிர். போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அதோட மறைஞ்சிடும், மறைஞ்சிடும், மறைஞ்சிடும். காத்தோட காத்தா போய் யாருக்கும் தெரியாது எங்கேயா போய்டுன்னு சொன்னேன். இது உண்மையிலேயே அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஓலைச்சுவடியை பார்த்து அதில் இருக்கிற சம்பவத்தை வச்சு ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுங்கிற திருப்தி எனக்கு இருந்தது. நல்லா பெருசாக நான் யோசனை சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சினிமா மாதிரி எதையாவது சொல்லாமல் விட்டுட்டு போங்கன்ட்டேன்.
இது மாதிரி தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சரிப்படுத்த முடியாதுங்கும் போது அதன் போக்க அதில் விட்டுட்டோம்னா நாம் நிம்மதியாக இருக்கும். ஆமாம், நரசிம்மராவ் மாதிரி அப்படியே விட்டுறது இயற்கையாக அதுக்கு ஒரு முடிவை சொல்லிடும். இது இனி எதுக்குல சிரமப்படுற, நல்லா இருக்கு. அதான் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எதுக்குன்னா இந்த கலியுகம்ங்கிறத சப்ஜெக்ட் எடுத்து அது வந்து என்ன நல்லா கொடுத்தீங்க. அதர்மங்கள் அதிகமாக தலைவிரித்தாடும், தர்மம் மறைக்கப்படும். உண்மை, மீண்டும் ஒரு நாள் தர்மம் வெல்லும். ஓகே, இது வரட்டும். அந்த காரணம் என்ன? எல்லா சம்பவங்களுக்கு காரணம் தனி மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே முதன்மையாக வச்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக எடுக்காம சுயநலம் காரணமாக சுயநலமாக எழுதி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, அது மேலே அந்த கவனம் கொஞ்சம் அந்த நீங்கள் சொன்னீங்களே முதல்ல நாலு பேர் மதித்தாதான் வாழ்க்கை, அதான் மனுஷன்னு. நம்ம சண்டை போடுறதே நாலு பேருக்கு தானே. சரி, நம்ம ஆதி மனிதன் மாதிரி நிர்வாணமாக போகலாமே. போகலாமே. ஆமாம், ஏன் அலங்காரம் எல்லாம் பண்ணுறோம்? அலங்காரம்லாம் ஆப்போசிட் செக்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய சேர்ந்த ஆண்களே பார்க்கணும், அதிகாரி பார்க்கணும், அவன் பார்க்கணும், இவன் பார்க்கணும் தானே எல்லாம் போட்டுக்கிறோம். கரெக்ட். இப்போ டிவியில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கவே அதானே, நீங்கள் கவர்ச்சியாக இருக்கு. கரெக்ட். பேச்சை விட ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆள் பாதி ஆடைப்பாதின்னு சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றியா. வணக்கம், வணக்கம். இதுவரை வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆறுகள் இன்சூரன்ஸ் சொன்னீங்க. நிறைய நிறைய இருக்கு, நாங்கள் தொடர்ந்து எடுக்கிறோம். அதான் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள், அரிய விஷயங்கள் எல்லா மக்களையும் போய் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டட் அந்த வேலையை அவ்வளோ அற்புதமாக நீங்கள் செய்கிறீங்க. அதனால மக்கள் வரவேற்பு உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இதயபூர்வமாக செய்கிறேன். அதான் ரொம்ப 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 நன்றி. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். வசிஷ்ட நாடி ரொம்ப நிறைய அனுபவங்களும் அறிவும் உடைய அரவிந்த சுவாமி அவர்களை நாம் சந்தித்து பல நிகழ்ச்சிகளை, பல நடந்த உண்மைகளை, வரலாறுகளை, பல குடும்பங்களுடைய ரகசியங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்னும் உங்களுடைய ஆர்வம் அதிகமானால் இன்றும் இந்த பேட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் கூறி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு, நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.